சரியான தவறு சிறுகதை. பிரேமா அந்த குழந்தை படத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். எத்தனை நேரம்தான் அப்படி பார்த்திருப்பாள் என்று அவளுக்கே தெரியாது. ஆம், குழந்தை என்றால் யாருக்கும் பிடிக்கத்தானே செய்யும். அப்படித்தான் பிரேமாவும் ஆசைப்பட்டாள். பிரேமாவும் கேசவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இரண்டு வீட்டு பெற்றோரும் எதிர்த்ததில் இருவரும் வீட்டை விட்டு ஓடி வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. வசதியான பெற்றோருக்கு இருவரும் பிறந்தாலும் கூட குலம் கோத்திரம் இவர்களின் காதலுக்கு அணையாக இருந்தது. பிறகென்ன, இருவரும் சொல்லி வைத்தபடியே ஒரு நாள் காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தவர்கள் அன்று மாலையில் வீடு திரும்பவில்லை. இரண்டு வீட்டு பெற்றோரும் தலைமுழுகினார்கள். மறுநாள் காலையில் திருப்பதியில் பிரேமாவும் கேசவனும் மாலை மாற்றி கொண்டார்கள். திகட்ட முடியாத அன்பினை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். தன்னை நம்பி வந்தவளை கண்ணை கசக்க விடாமல் ஒரு நல்ல கணவனாக பிரேமாவை மகிழ்வித்தான். குழந்தை பெறுவதை தள்ளி போட்டனர். நாட்கள் மாதங்களாகி வருடங்களானது. இருவரும் ஒருவருக்கொருவர் குழந்தையாக மாறியதில் அவர்களுக்குள் குழந்தை வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போனதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. யாரோ ஒரு தோழி குழந்தையோடு பிரேமாவை பார்க்க வந்தபோதுதான் அவளுக்கே குழந்தை ஆசை வந்தது. கணவனிடம் மெல்ல விஷயத்தை சொன்னால் மனைவியின் மகிழ்ச்சியே தனது பெருமகிழ்ச்சி என்று முத்தமழை பொழிந்தான். பிரேமாவுக்கு இருவரும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தனர். குழந்தை அழகாக அறிவாக கணவனைப் போல் பிறக்க வேண்டும் என்று 48 நாள் அம்மன் கோவிலுக்கு நெய்விளக்கேற்றினால் பிரகாரங்களில் வளம் வந்தால் கோயில் மரத்தடியில் தொட்டில் கட்டி நேர்த்தி கடன் செய்வதாக வேண்டிக்கொண்டாள். காலையில் கணவனிடம் இன்னும 2-3 குழந்தை படம் வாங்கி வரச் சொன்னாள். அன்று மாலை சமையல் கட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து விட்டாள். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு காட்டிய போது சரிவர சாப்பிடாமல் ஏற்பட்ட பித்த மயக்கம்தான் என்று சொன்னபோது பிரேமாவுக்கு தலையே வெடித்துவிடும் போல இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல பிரேமாவுக்கு பயம் அப்பிக்கொண்டது. தனக்கு கரு உண்டாவதற்கான எந்த அடையாளமும் இல்லை என்ற உணர்ந்தபோது மனசு முழுவதும் கவலை சூழ்ந்து கொண்டது. மனதுக்குள் புழுங்கியவளை கேசவன்தான் ஆறுதல் படுத்தினான். இன்னும் ஒன்றும் இல்லையா என்று கேட்பவர்களிடம் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் குழந்தை இப்போ வேணான்னு அவர் சொல்லிட்டார் என்று கூறுவாள். இந்த வயசில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமேனு தான் என்று சமாளிப்பாள். நல்ல வேலை மாமியார் நாத்தனார் மலடி பட்டம் எதுவும் அவளுக்கு இல்லை. இந்த வயதில் குழந்தை பெறாவிட்டால் அப்புறம் எந்த வயதிலும் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னபோது இதயமே வெடித்து சிதறியதை போல் இருந்தது பிரேமாவுக்கு. தன்னால் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாதோ என்ற எண்ணமே பிரேமாவுக்கு அதிகமாக வளர ஆரம்பித்தது. இப்போதெல்லாம் கணவனிடம் முகத்தை பார்த்து கூட பேச தைரியமில்லாமல் தனிமையை ஏற்படுத்தி கொண்டாள். அன்றும் அப்படித்தான். எப்போதும் போல் கேசவன் ஆப்பிள் திராட்சை பழங்களுடன் வந்தவன் மனைவி முகத்தை பார்த்ததும் இடிந்து போனான். மறுநாள் ஒரு நல்ல லேடி டாக்டரிடம் கூட்டிச் சென்றான். ரூமுக்கு வெளியே மனைவியை உட்கார வைத்துவிட்டு டாக்டரிடம் தான் மட்டும் சென்றான். விஷயத்தை சொல்லி தன் மனைவிக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லும்படி டாக்டரிடம் கேட்டுக்கொண்டான். கணவர் டாக்டரிடம் பேசியது தெளிவாகவே பிரேமாவுக்கு வெளியே கேட்டது. வெளியே வந்து பிரேமாவுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி உள்ளே டாக்டரிடம் அனுப்பி வைத்தான். சிறிது நேரத்தில் பிரேமா வெளியே வந்தால் பின்பு கேசவனிடம் தனிமையில் டாக்டர் சொன்னார், உங்கள் மனைவிக்கு ஒரு குழந்தைக்கு தாயாக கூடிய எல்லா தகுதியும் இருக்கிறது. டாக்டரின் வார்த்தைகள் தேனாக விழுந்தது கேசவனுக்கு. டாக்டரை சந்தோஷத்தோடு பார்த்தான். மிஸ்டர் கேசவன், உங்கள் மனைவிக்கு தாயாக கூடிய எல்லா பாக்கியமும் கொடுத்த ஆண்டவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டான், மிஸ் பண்ணிட்டான். சாரி மிஸ்டர், உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு தந்தையாக கூடிய பாக்கியமில்லை என்று டாக்டர் சொல்லி முடித்ததும் கண்ணில்லாத ஒருவன் பார்வை பெற்று உலக அதிசயத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே கண்கள் மறுபடியும் குருடாகிவிட்டதைப் போல் தவித்தான் கேசவன். அறைக்கு வெளியே பிரேமா எங்கே தமக்கு குழந்தை பிறக்காது என்ற செய்தியை டாக்டர் வாயால் கேட்க வேண்டி வருமோ என்று அம்பு படுக்கையில் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் டாக்டர் கணவனிடம் பேசியதை கேட்டு ஆடாமல் அசையாமல் நின்றிருந்தாள். எப்படி சொல்வது என்று தடுமாறி வெளியே வந்தவனுக்கு வாசலில் மனைவி முழுவதும் கேட்டதை அறிந்து மனதுக்குள் புழுவாய் துடித்தான்.
டாக்டர் இருவரையும் அழைத்து சொன்னார், உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவும் பிரியமாக இருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்குள்ள ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருந்தா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, அப்போ தான் நீங்கள் குழந்தையை பெற்றுக்க முடியும். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல டாக்டர். பிரேமா தான் பேசினார். நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துழைச்சா ஒரு டெஸ்ட் டியூப் பேபியை நீங்கள் பெற்றுக்க முடியும். நோ, கிட்டத்தட்ட பிரேமா அலறிவிட்டாள். யாரோ ஒருவருடைய குழந்தையை வயிற்றில் சுமந்து அது எப்படிங்க எங்கள் பிள்ளைய முடியும்? பிரேமா திட்டவட்டமாக பார்த்தாள். கேசவன் தெளிவாகவே டாக்டரிடம் சொன்னான், இல்லை டாக்டர், எங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக வேணும். அது என் மனைவி வயிற்றில் தான் வளரணும். என் ஆசையை என் மனைவி கண்டிப்பாக நிறைவேற்றுவா. அதுதான் அவளோட ஆசையும் கூட. அவள் ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட கடமை. பிறகு மனைவியிடமும் அப்படி இப்படி பேசி அவளையும் ஒரு வழியாக சம்மதிக்க வைத்தான். சரியான முறையில் டாக்டரால் டொனேட் கொடுக்கப்பட்டவர் விந்தனு பிரேமாவின் அண்ட அணுவுடன் சேர்ந்து பிரேமா வயிற்றில் செயற்கை முறையில் கருவூட்டப்பட்டது. தவறாமல் 15 நாட்களுக்கு ஒரு முறை செக்கப்புக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. மாதம் தவறாமல் மனைவியை அழைத்து வந்து செக்கப் செய்து கொள்ள சொன்னார் டாக்டர் கேசவனிடம். முதல் மாதம் பூசினார் போல வயிறு வந்ததும் பிரேமா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. சந்தோஷத்தில் கணவனை இறுகி கட்டி கொண்டாள். தான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், தன்னால் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும், இனி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் என்று ஆனந்த கண்ணீரில் திக்குமுக்காடி போனாள் பிரேமா. அவள் விருப்பப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டே இருந்தான். மாத்திரை டானிக் என்று நேரம் தவறாமல் மனைவிக்கு கொடுத்து அவளை கண்ணுக்கு கண்ணாக காத்து கொண்டான். இரவில் அவளை தூங்க வைக்க அதிக நேரம் விழித்திருந்து அவளுக்கு வெந்நீர் ஒத்தடம் கால்களுக்கு கொடுத்து பிறகே கேசவன் தூங்க ஆரம்பித்தான். பிறக்கும் குழந்தை சிவப்பாக பிறக்க வேண்டுமென குங்குமப்பு வாங்கி வந்து பாலில் கலந்து கொடுத்தான். தண்ணீர் குடம் எடுப்பது, துணி துவைப்பது முதல் சமையல் செய்வது வரை மனைவிக்கு கூட இருந்து ஒத்தாசை செய்தான். ஆனால் கணவனின் முகம் மட்டும் சற்று இறுக்கமாக இருந்ததை கவனித்தான். அன்றும் அப்படித்தான். மாத்திரை சாப்பிட்டு தூங்கியவள் ஏதேச்சையாக விழிப்பு வந்தபோது அருகில் தூங்காமல் கணவன் உட்கார்ந்திருந்ததை பார்த்ததும் திடுக்கிட்டாள். கேட்டதற்கு தூக்கம் வரவில்லை என்றான். ஆனால் அதற்கடுத்த நாட்களிலும் தூங்காமல் கணவன் விழித்திருப்பதை பார்த்தான். முதல் முறையாக கணவன் மீது சந்தேகம் வந்தது. கேட்டால், ஏங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க, சரியாக தூங்குறதில் போட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மனசில் வச்சிக்காமல் சொல்லணும், இல்லைன்னா என்னமோ ஏதோன்னு என் மனசு கிடந்து தவிக்க ஆரம்பிச்சிடும். சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரேமா. கணவனின் இந்த பதில் ஏதோ சமாளிப்பதாக தோன்ற, சரி விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம், விட்டுருங்க என்று சொல்லிவிட்டு சற்று தள்ளிப்படுத்தால், ஒன்றுமில்லை பிரேமா, இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்தில் நம்ம ரெண்டு பேரோட அப்பா அம்மா கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதான் மனசு கஷ்டமாக இருக்குது பிரேம் என்றவள் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள் பிரேமா. அதான் நமக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுதில்ல, இனிமேல் நம்ம ரெண்டு பேர் வீடும் ஒன்றாயிடும். ஆனால் இது வரைக்கும் உனக்கு நான் எனக்கு நீன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு இப்போ மட்டும் என்ன உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்கள பற்றின நினப்பு? இல்லை சும்மா தான் என்று சமாளித்தான். இப்போதெல்லாம் இரவில் சரிவர அவன் உறங்குவதில்லை. சில நேரம் விடியும் வரை விழித்திருக்கிறான், வெறித்தபடி அமர்ந்திருக்கிறான். சில சமயம் வெகு நேரம் கழித்து கூட வீடு திரும்புகிறான். கேட்டால் வேலை பிஸியாக இருக்கிறது என்கிறான். மனைவியிடம் ஜாலியாக பேசுபவன் சரிவர பேசுவதில்லை. இப்போது பிரேமுக்காக அவன் செய்யும் உதவிகள் கூட கடமைக்காக மட்டும் இருந்ததை காண முடிந்தது அவளால். ஒரு நாள் வெகு நேரம் கழித்து திரும்பியவன் அளவுக்கு அதிகமாக குடித்திருந்தான். இதற்கு முன் அவன் அப்படி குடித்ததாக அவளுக்கு நினைவில்லை. உலகில் ஏதோ ஒரு இருண்ட கண்டத்தில் தான் தள்ளப்பட்டதாக உணர்ந்தாள். மறுநாள் காலையில் எழுந்தவள் எதுவும் நடக்காதது போல் ஆஃபீஸுக்கு சென்றான். இரவில் நடந்தது பற்றி கணவனிடம் பிரேமாவும் எதுவும் கேட்கவில்லை. இன்று வழக்கம் போல செக்கப்புக்கு செல்ல வேண்டிய நாள். கணவன் அலுவலகம் சென்று விட்டான். பிரேமாதான் தனியாக அங்கே சென்றாள். டாக்டர் குழந்தை நன்றாக இருப்பதாக சொன்னார், நாளை ஸ்கேனிங் செய்து பார்க்கலாம் என்றார். பிரேமா இப்போது டாக்டரை கேட்டாள், டாக்டர் எத்தனை மாதம் வரை நாம் குழந்தையை கழிச்சிக்க முடியும் டாக்டர்? டாக்டர் அதிர்ச்சி அடைந்தார். ஏமா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன கேள்வி கேட்குற நீ? ஆமாம் டாக்டர், பைத்தியம் எனக்கு இல்லை, என் புருஷனுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னால் இந்த கேள்வியை நான் உங்கள் கிட்டே கேட்குறேன். இந்த குழந்தையை நான் கழிச்சிக்க விரும்புகிறேன். என்னம்மா சொல்கிறேனே,
உன் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருமா? ஆமாம் டாக்டர். ஆமாம் டாக்டர், அப்புறம் எனக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். தயவுசெய்து இந்த குழந்தையை கலைச்சிடுங்க. ஏம்மா என்ன நினச்சிட்ருக்க நீ? எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த டெஸ்ட் டியூப் ப்ராஜெக்ட் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? உன்னை உதாரணமாக கட்டி தான் இப்போ எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாத குடும்பத்துக்கு நான் தைரியம் சொல்லி டெஸ்ட் டியூப் பேபிக்கு ஒத்துக்க வச்சுருக்கேன். இதை வேணான்னு சொன்னால் என்ன, 5 மாதம் குழந்தையை கலைக்க முடியாதுமா? இப்போ ஆரோக்கியமான நிலையில் அடுத்த கட்டத்தை தாண்டி குழந்தை போயிட்டுருக்கு. அடுத்த வரும்போது உன் புருஷனை கூட்டிகிட்டு வர சொன்னேனே. எங்கே உன் புருஷன்? சாரி டாக்டர், என் புருஷனுக்கு தெரியாமல் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா கருவை கலைக்க ஒத்துக்க மாட்டார். நீ சொல்கிறது எனக்கு சரியாக புரியலம்மா. எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லு. டாக்டர், தினமும் என் புருஷன் படுற அவஸ்தையை பார்க்க என்னால் சகிச்சிக்க முடியாமல் தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன் என்று கவலையோடு கூடிய சிரிப்போடு, டாக்டர் என்னம்மா சொல்கிற நீ? உன் புருஷன் தானே உன்னை இதுக்கு ஒத்துக்க வச்சார். ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே இது? டாக்டர், ஒரு புருஷனாக ஒத்துக்கிட்டவரால் ஒரு ஆம்பளையாக ஒத்துக்க முடியல டாக்டர். மனசுக்குள்ளேயே மறைச்சி எனக்கு தெரிஞ்சால் எங்கே நான் தப்பாக நினச்சிக்க போகிறேனேன்னு பயந்து உள்ளுக்குள்ளேயே புழுங்கி நொந்து போயிருக்கார் டாக்டர். அவர் சரியாக தூங்கக்கூட மாட்டார். இப்போ புதுசாக குடிக்கக்கூட ஆரம்பிச்சிட்டார் என்று பொங்கி வந்த கண்ணீரை அடக்க முடியாமல் தோற்றாள் பிரேமா. என்னம்மா சொல்கிறனே? டாக்டர் முகத்தை துடைத்து கொண்டார். ஆனால் டாக்டர், எந்த குழந்தை எனக்கு மகிழ்ச்சி தரும்னு அவர் நினைச்சாரோ அதே குழந்தை தான் என் புருஷனோட மகிழ்ச்சியை இப்போ கரைச்சிருக்கு. அவர் படுற வேதனையை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல டாக்டர். அப்பப்பா, அதுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதே மேல். இந்த குழந்தை பிறந்தால் நிச்சயமாக எங்களை பிரிச்சிடும். அப்புறம் ஒரு அன்பான தாயாகவும் என்னால் இருக்க முடியாது. அது இந்த குழந்தையோட எதிர்காலத்தையே நிச்சயமாக பாதிக்கும். அதுக்கு இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறது எவ்வளவோ மேல். இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் டாக்டர். பிரேமா சொல்லி முடிக்கும்போது கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது. இதனால் அவன் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருமேம்மா. பரவாயில்ல டாக்டர், எனக்கு அவரை விட என் உயிரோ குழந்தையோ முக்கியமில்லை. என் சந்தோஷம் அவருக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவருடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம். இனி எப்போவுமே அவர் தான் எனக்கு குழந்தை. தயவுசெய்து என் புருஷன் எனக்கு திரும்பி கொடுங்க டாக்டர். இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுமா டாக்டர். மறுத்தீங்கன்னா நான் தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. அதிர்ச்சி அடைந்த டாக்டர் பிரேமா சொன்னது போல் வேறு வழியே இல்லாமல் அவளை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் அழைத்து சென்றார். மீண்ட சொர்க்கம் பிரேமா முகத்தில் தெரிய டாக்டரை பின்தொடர்ந்தாள். குழந்தை கலைப்பது சட்டப்படி தவறுதான் என்றாலும் கூட பிரேமாவை பொறுத்தவரை அது சரியான தவறு.